தங்களுக்கு அசௌகரியம் ஏதும் இல்லையே ஸ்ரீ கணேசரே? தேவரிஷி, தங்களது மனதில் இந்த சந்தேகம் ஏன் எழுந்தது? நாராயண நாராயண. ஏனென்றால் நான் இங்கு பிரவேசித்த பொழுது தங்களது பார்வையில் வரவேற்பு என்ற உணர்வே இல்லை. வீட்டிற்கு ஒரு விருந்தினர் வந்தால் மற்றவர் மகிழ்ந்து வரவேற்பார்கள் அல்லவா? இப்பொழுது தங்களது முகத்திலே கோபம் தென்படுகிறது கணபதியே. கோபமா? தாங்களோ மதிப்பு மிக்கவர், தங்கள் மீது கோபப்பட முடியுமா? நான் அவ்வாறு செய்தால் அது எனக்குத்தானே அவமானம். தேவரிஷி, நான் தங்களை கோபமாக அல்ல ஆச்சரியத்துடன் தான் பார்த்தேன். என்ன ஆச்சரியம் என்றால், தாங்கள் சாதாரணமாக இங்கு வருவதே இல்லை. தாங்கள் வந்திருக்கிறீர்கள் என்றால் நிச்சயமாக ஏதோ ஒரு முக்கியமான செய்தியுடன் தான் வந்திருப்பீர்கள். தாங்கள் இங்கு வந்ததன் நோக்கம் என்னவென்று அறிந்து கொள்ளலாமா? வினைகளை கலைபவனே, தாங்கள் கூறுவதும் சரிதான். தங்களை காண வந்துள்ளேன் என்று இப்பொழுது தங்களிடம் பொய்யுரை கூற விரும்பவில்லை. இப்பொழுது தங்களிடம் என்னுடைய நோக்கத்தை கூறினால் தங்களுக்கு கவலை ஏற்படாது. நான் ஒரு வேண்டுகோளுடன் வந்திருக்கிறேன். தேவி புத்தி மற்றும் தேவி சித்தியை திருமணம் செய்து கொண்ட பிறகு தாங்கள் தங்களது பெற்றோர்களையும் கைலாயத்தையும் அடியோடு மறந்து விட்டீர்களே. இல்லை தேவரிஷி, இல்லை. தாய் தந்தையரை எவராவது மறக்க முடியுமா? அப்படியென்றால் கைலைக்கு ஏன் வருவதில்லை? தங்களுக்கு பழைய நாட்கள் ஞாபகம் வருவதில்லையா? தாங்களும் கார்த்திகேயனும் சேர்ந்து விளையாடி மகிழ்ச்சியுடன் கைலையில் இருந்த நாட்கள் மறந்துவிட்டனவா? சற்று நினைவு கூறுங்கள். நீங்கள் இருவரும் ஒன்றாக மகிழ்ச்சியில் திளைத்ததைக் கண்டு இறைவன் பரமேஸ்வரன் அன்னை பார்வதியின் முகம் மகிழ்ச்சி அடைந்ததே. தாங்கள் இருவரும் அருகில் இருந்ததால் அவர்கள் இருவரும் மிகவும் ஆனந்தமடைந்தனர். அது மட்டுமல்ல, எந்த ஒரு பக்தரும் இறைவன் பரமசிவனையும் அன்னை பார்வதியையும் தரிசிக்க கைலைக்கு வந்தால் அவர்கள் தங்கள் தரிசனமும் கண்டு தன்யர்கள் ஆனார்கள் அல்லவா? அந்த நாட்கள் தங்களுக்கு நினைவில்லையா? ஏனில்லை தேவரிஷி, நன்றாக நினைவிருக்கிறது. நினைவிருந்தால் இவ்வளவு காலம் தாங்கள் கைலைக்கு ஏன் வரவில்லை? தங்களது பெற்றோர்கள் தங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கிறார்கள். எவரிடமும் எதுவும் கூறுவதில்லை. அவர்களது துக்கத்தை கண்டு நானும் கூட வருத்தமடைகிறேன். இன்று தங்களிடம் இதை கூறுவதற்குத்தான் வந்திருக்கிறேன். தேவிகளே, இவருக்கு என்ன ஆகிவிட்டது? தங்கள் மீதுள்ள மோகத்தில் மூழ்கி ஸ்ரீ கணேசன் அதிலேயே லைத்து போய்விட்டாரா? தன்னையே மறந்து விட்டாரா என்ன? இல்லை தேவர்ஷி, இல்லை. அவ்வாறு ஏதும் இல்லை. முதல் பூஜைக்குரியவர் ஆனதால் ஸ்ரீகணேசர் தனது பக்தர்களுக்கு அருள் செய்வதில் ஈடுபட்டிருக்கிறார். ஆகையால் சிறிதும் நேரமே கிடைப்பதில்லை. நாங்கள் பலமுறை இவரிடம் கையிலே செல்வோம் என்று கூறியுள்ளோம். அதற்கு அவர் என்னிடம் கூறுவார், ஏதாவது முக்கியமான நேரம் வரும்போது கையிலே சென்று அன்னை தந்தையை தரிசிக்கலாம் என்று. ஏற்றுக்கொள்கிறேன். கூறுவதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஸ்ரீ கணபதிக்கு நேரமே கிடைப்பதில்லைதான். ஆயினும் இவ்வாறான நிலைமையில் தாங்கள் இருவருமாவது கைலைக்கு சென்றிருக்க கூடாதா? மருமகளின் முகங்களை கண்டு இறைவன் பரம்பொருளும் அன்னை பார்வதியும் மகிழ்ச்சி கொண்டிருப்பார்களே. தேவரிஷி, தங்களது கலகமானது மிகவும் பெயர் பெற்றதாயிற்றே. விவாதத்தையும் கலகத்தையும் தொடங்குவதில் தங்களுக்கு நிவர் எவருமே கிடையாது. அதாவது? தங்கள் பேச்சை கேட்டு சந்தேகம் எழுகிறது. எனது இரு மனைவிகள், எனது பெற்றோர்கள் மற்றும் எனக்கு இடையில் போராட்டத்தை தூண்டும் எண்ணம் உமக்கு இல்லையே? நாராயண நாராயண, தாங்கள் என் மீது வீணாக சந்தேகப்பட்டு இப்படியெல்லாம் பேசாதீர்கள் கணநாயகனே. தங்களுக்கு இடையில் இவ்வாறு பேதத்தை ஏற்படுத்தி எனக்கு இறைவன் பரமசிவன், அன்னை பார்வதி, கணபதியான தாங்கள், புத்தி, சித்தி இவர்கள் கோபத்திற்கு ஆளாக வேண்டுமா என்ன? நாராயண நாராயண, நான் இன்னும் அதிக நேரம் இங்கிருந்தால் தங்களது சந்தேகமும் அதிகமாகிவிடும். அதாவது நான் இங்கிருந்து செல்வதுதான் எனக்கு நல்லது என நான் நினைக்கிறேன். நாராயண 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 நாராயண.
நாராயண 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 தேவரிஷி வணக்கம். வணக்கம் தேவரிஷி. வணக்கம் தேவரிஷி. ஓஹோ, சந்திரதேவனா? தேவி ரோகிணியா? நாரதனின் வணக்கத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். நலமாகத்தானே இருக்கிறீர்கள்? தங்கள் முன் மகிழ்ச்சியாக புன்சிரிப்புடன் உள்ளோம். ஆகையால் இப்போது நலமாக இருக்கிறோம் என்றுதானே பொருள். நாராயண நாராயண. சந்திரதேவா, பலகாலத்திற்கு பிறகு சந்திக்கிறோம் அல்லவா, அதனால் தான் கேட்டேன். ஆம், நாம் பலகாலத்திற்கு பிறகு சந்திக்கிறோம். தங்களை காண நினைத்தால் கூட அது முடியாத செயல். தங்களுக்கு ஒரு நிலையான இடம் இல்லை. எவ்வாறு காண்பது? பக்தன் பிரகலாதன் பிறப்பிற்கு பிறகு தாங்கள் தங்களுடைய ஆசிரமம் கூட செல்வதில்லை. இப்போது அங்கு வேறு முனிவர்கள் தான் வசிக்கிறார்கள். அதாவது நீங்கள் அங்கு என்னை காண்பதற்காக சென்றீர்களா? இல்லை தேவரிஷி, நாங்கள் அங்கு செல்லவில்லை. நாங்கள் ஆகாயத்தை சுற்றி வரும்போது பூலோகத்தின் நிலைமையை புரிந்து கொண்டோம். இப்போது தாங்கள் எங்கிருந்து வருகிறீர்கள்? இப்போது எங்கு செல்கிறீர்கள் தேவரிஷி? நான் கணேசனை காண சென்றேன். ஸ்ரீ கணபதியை கண்டு வந்தேன். இப்போது தேவகுரு பிரகஸ்பதியை காண செல்கிறேன். ஆயினும் தேவரிஷி, ஏன் வருத்தமாக உள்ளீர்கள்? முக்கியமாக ஏதுமில்லை. வந்து கூறுங்களேன், என்ன விஷயம்? ஆம், மனதில் உள்ளதை கூறுவதால் மனச்சுமை ஓரளவு குறைகிறது. அந்த மனமும் உடனே லேசாகி விடுகிறது. ஸ்ரீ கணேசன் என்னிடம் சொன்ன வார்த்தைகள் அனைத்தும் என் மனதை துன்புறுத்தியது. அவர் என்ன கூறினார் தேவரிஷி? கணேசன் தங்களிடம் என்ன கூறினார்? நாராயண நாராயண. இனி அந்த விஷயத்தை பேசுவது வீண்தான். அதாவது மனதில் உள்ள வருத்தத்தை மனதுக்குள்ளேயே மறைத்து வைப்பீர்களா? மனதில் வருத்தம் இருந்தால் அது சுமைதான். கூறுங்கள் தேவரிஷி, கணேசன் தங்களிடம் கூறியது என்ன? எனது நோக்கத்தை தவறாக கலகமூட்டும் நோக்கம் என்று சந்தேகித்தார். இவ்வாறு குற்றம் சுமத்தியது நல்லதல்ல. அனைவரது நன்மைக்காகவும் மற்றவர்களுக்கு உதவி செய்வதற்காகவும் ஜெகத்தை சுற்றி வந்து கொண்டிருக்கிறேன். சரிதானே, அனைத்து தேவர்களும் இந்த உண்மையை ஏற்று அதை ஆமோதிக்கிறார்கள். தாங்களோ தங்கள் நேரம் முழுவதையும் உலக நன்மை பரோபகாரத்திற்கு செலவிடுகிறீர்கள். கவலை கொள்ள வேண்டாம் தேவரிஷி. இந்த விஷயத்தை மறக்க முயற்சி செய்யுங்கள் தேவரிஷி. ஆம், நிச்சயமாக முயற்சி செய்கிறேன். நாராயண 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 ஸ்ரீமன் நாராயண 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 நாராயண. வணக்கம் குருதேவரே. வா நாரதா, இப்பொழுதெல்லாம் அதிகமாக சுற்றி கொண்டு இருக்கிறாய். இங்கு வருவதற்கு உன்னிடம் நேரமே கிடையாது. அமர்ந்து கொள். உனது நண்பன் பர்வதன் உன்னை தேடி தேடி களைத்து விட்டான். இப்பொழுதும் உன்னை தேடித்தான் சென்றுள்ளான். அதற்கு அவசியம் என்ன குருதேவரே? நாரதா, நீ எனது சிஷ்யனாக இருந்து கொண்டும் முழுவதுமாக சேவை செய்து வந்தாய். வாழ்நாளில் தேவருக்கு ஜகத்திற்கு நன்மையே தரும் செயல்களை செய்து வந்தாய். ஜகத்தில் எனது பெயரை பிரபலப்படுத்தினாய். ஆகையால் உன்னை கண்டு மகிழ்கிறேன். ஆசீர்வாதம் மூலமாக அற்புத பொருள் ஒன்றை தர விரும்புகிறேன். குருதேவரே, நான் தங்களுக்கு குருதட்சிணையே தரவில்லை. சிஷ்யன் என்ற கடமையை செய்ய தவறிவிட்டேன். அதற்காக தலைகுனிகிறேன். இருந்தும் கூட எனக்கு பரிசரிக்க விரும்புகிறீர்களே. நாரதா, உன்னிடமும் அந்த பர்வதனிடமும் எப்பொழுதும் குருதட்சிணையை எதிர்பார்த்ததில்லை. நான் தேவகுரு. தேவகுருவின் மதிப்பு மற்ற குருவையெல்லாம் விட மிக பெரியது. எனது சிஷ்யன் எனது அன்புக்கு பாத்திரமாகி பரிசு பெறுகிறார்கள். குருதேவரே, தாங்கள் அந்த அற்புத பொருளை பற்றி பேசி
எனது மனதில் ஆவலை தூண்டிவிட்டீர்கள். எனது ஆவல் அதிகமாகிக் கொண்டே போகிறது. அருள் கூர்ந்து எனக்கு ஒன்று கூறுங்கள். அந்த அற்புத பொருள் என்ன? கேள் நாரதா, கூறுவதை கவனமாக கேள். சொர்க்கத்தின் நந்தவனத்தில் பாரிஜாத மரத்தின் மேல் பகுதியில் ஒரு அற்புதமான திவ்ய பழம் தோன்றியுள்ளது. இதை பற்றி என்னைத் தவிர வேறு யாருக்கும் தெரியாது. அதாவது இதன் மீது எனக்கு உரிமையுள்ளது என்று அறிந்துகொள். நீ அந்த திவ்ய பழத்தை பறித்து கொண்டு வா. அதை எனது பரிசாக எண்ணி உன்னிடம் வைத்துக்கொள். அந்த பழத்தை தொட்ட உடனேயே நினைத்த பொருளெல்லாம் உனக்கு கிடைக்கும். எதை காண விரும்புகிறாயோ அதையெல்லாம் தெல்ல தெளிவாக தெரியும். ஆனால் மறந்தும் கூட அந்த திவ்ய பழத்தை சாப்பிட மட்டும் எண்ணாதே. அதை சாப்பிட்டால் தகாதது நடந்து விடுமா? ஆம், நிச்சயமாக நடக்கும். அது மிக சுவையானதுதான். ஆனால் அதை சாப்பிட்ட பிறகு பசி என்பது அடியோடு போய்விடும் நாரதா. அதை சாப்பிட்ட பிறகு வேறு எதையும் சாப்பிடும் நிலைமை ஏற்படாது. இப்போது அதிகமாக யோசிக்க வேண்டாம் நாரதா. அந்த பழத்தை பறித்து விரைவில் சொர்க்கத்திலிருந்து சென்றுவிடு. அந்த பர்வதனுக்கு இந்த விஷயம் தெரியுமா? தெரியாது, நிச்சயமாக தெரியாது. அவன் இதற்கு தகுதியானவன் அல்ல. நான் அவனுக்கு இதை பற்றி எதுவும் கூறவில்லை. நீயும் கூட கூறாதே. இப்போது செல், விரைவில் செல். தங்களது விருப்பம். நாராயண நாராயண. நந்தவனம், பாரியாத மரம், திவ்ய பழம். ஆஹா, என்ன அழகான ரம்யமான சூழ்நிலை! மனம் மகிழ்கிறது. இந்திராணி, சொர்க்கத்தின் அரசனாக இருந்தும் தனிமையில் உன்னை சந்திப்பதற்காக தவித்துக் கொண்டிருக்கிறேன். இதே நிலைதான் எனக்கும் சுவாமி. எனது வருத்தத்தை பற்றி எவரிடம் பேசுவது? என்னிடம் பேசு. பேச தங்களிடம் சமயமே இல்லை நாதா. உண்மைதானே அது? சில சமயம் அரக்கரின் பயம் சொர்க்கத்திலிருந்து ஓடுகிறேன். சில சமயம் பிரம்மா விஷ்ணு சிவனின் உதவியை நாடி ஓடுகிறேன். சில சமயம் பூலோகத்தில் ஏற்படும் துன்பங்களுக்கான கவலை. இந்த காரணங்களால் உன்னிடம் தனியாக பேச நேரமில்லை. இந்திராணி, உனது மலர் போன்ற தோளில் சாய்ந்து கொள்ளும் ஆவல் மிகவும் வாட்டியடிக்கிறது. சுவாமி, நானும் தங்களது வலுவான கைகளால் அணைக்கப்பட துடித்துக் கொண்டிருக்கிறேன். அதாவது காதல் தீ நம் இருவரையும் வாட்டுகிறது. பல பல யுகங்களுக்கு பிறகு இவ்வாறு உன்னிடம் தனிமையில் மனம் விட்டு பேச வாய்ப்பு கிடைத்துள்ளது. தங்களை எப்போதும் வருத்தத்துடன் கண்டு எனது மனதில் உள்ளதை தங்களிடம் கூறியதே இல்லை. எப்போதும் அழுது கொண்டே இருந்துள்ளேன். சுவாமி, சில சமயம் நான் யோசித்து பார்க்கிறேன். ஸ்வர்க்கத்தின் அரசன் அரசியாக நாம் இருந்தும் நமக்கு என்ன கிடைத்தது? கவலை வேண்டாம் தேவி, கவலை வேண்டாம். நமது துன்பங்கள் விலகிவிட்டன. ஆம், இனி நாம் தனிமையாக இருப்பதை எவரும் தடை செய்ய முடியாது. சுவாமி, ஸ்ரீ
ஸ்ரீமன் நாராயண 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 ஞானப்பழமே எனக்கு வைகுண்டத்தின் காட்சியை காட்டு. ஜகத்தை காப்பவர் ஜெகநாதரே எனது சுவாமி. இந்த ஜகத்திற்கு தன தானியத்தை தந்து மகிழ்விக்கும் ஸ்ரீலக்ஷ்மியே எனது மனைவி. இங்கும் காதல் பேச்சே நடக்கிறதே. நாராயண நாராயண.